வணக்கம் கேஎல்ஆர் தோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் பேர் கே எல் ராஜா பன்சி ட்ரைபாட்ஸ் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைபாட் வேணும் அதை பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸோ நிறைய பேருடைய ரிக்வெஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன் அண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது எந்த ட்ரைபாட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் அண்ட் ட்ரைபாட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கேமராஸ் மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ட்ரைபாட்ஸ் வந்து ஃபியூ லேக்ஸ் வரைக்கும் ட்ரைபாட்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் எந்த ட்ரைபாட்ஸ் வந்து நமக்கு வந்து வேல்யூ பேஸ்டாக அதாவது வந்து மனிஸ் ஒர்த்தாக இருக்கும் அதே சமயத்தில் என்னுடைய பேசிக்கான ஒரு ஒர்க்குக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற சமயத்தில் எனக்கு இந்த மேன்ஃப்ரோட்டோவுடைய டூ நைன்ட்டி ட்யூல் அப்படிங்கிற ஒரு ட்ரைபாட் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த ட்ரைபாட் வந்து விலையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு சின்னதாக இருக்குது உங்கள் கேமரா பேக்கிலுடன் வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அது ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்ன சொல்லிங்கன்னா பில்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரைபாட்னுடைய ஒரு முக்கியமான பலமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய கேமராஸ் ப்ளஸ் லென்சஸ் அப்புறம் அது மேலே நீங்கள் ஃப்ளாஷ் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அதனுடைய டோட்டல் வெயிட்டை அது தாங்குற மாதிரி இருக்கணும் பேசிக்கலி இந்த ட்ரைபாட் அளவுக்கு இது வந்து ஃபோர் கிலோகிராம்ஸ் வரைக்கும் வெயிட்டை தாங்குகிற மாதிரி இருக்குது நாலு கிலோ வெயிட் தாங்கும் உங்கள் கேமரா ப்ளஸ் லென்ஸ் ப்ளஸ் ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு ஃபோர் கேஜிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரைபாட்களை செட்டில் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய கேமராஸ் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆகட்டும் இல்லை மிரர்லஸ் கேமரா பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கொஞ்சம் கம்மியாக சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஐ திங்க் என்ன பொறுத்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேமராஸுக்கு இந்த இந்த ட்ரைபாட் வந்து பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் கேஎல்ஆர் து ஃபோட்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நாங்கள் அனுப்பக்கூடிய வீடியோஸ்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்போது இந்த ட்ரைபாடை பற்றி நான் சொல்லும்போது நான் சொன்னேன் இது காம்பேக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து ஈஸி டு கேரின்னு சொல்லி சொன்னேன் அது தவிர வந்து இன்ஃபேக்ட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பேர் சொன்னேன் ஸோ இந்த ட்ரைபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேபிளான ட்ரைபாடு அதோடய பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அலுமினியம் டெக்னோ பாலிமர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது லைட் வெயிட்டாக உங்களுக்கு இருக்குது அதை தவிர இந்த ட்ரைபாடோடய ஹைட்டுன்னு எடுத்துகிட்டுன்னா மினிமம் ஹைட் அது நீங்கள் லெக்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மினிமம் ஹைட் அப்படிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் ஐ மீன் இந்த ட்ரைபாடை நீங்கள் வந்து லோயர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் லோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் ட்ரைபாடை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல் ஹைட் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வருது ட்ரைபாட் லெக்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் காலம் இருக்குது பார்த்திங்களா சென்டர் காலத்தை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சேர்த்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்ஸ் வருது ஐ திங்க் இது ஒரு நல்ல ஒரு ஹைட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாதாரணமாக வந்து நம்ம ஒரு டாப் ஆங்கிள் ஷர்ட் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தலைக்குடூட கொஞ்சம் மேலே அந்த ஹைட்டு ஒரு படம் எடுக்கும்போது இந்த ட்ரைபாட் வந்து உங்களுக்கு டெஃப்ரெண்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு மூணு செக்மெண்ட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு இல்லை இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு செக்மெண்ட் இங்கே இருந்தபோது மூணு செக்மெண்ட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஓகே ஸோ அந்த மூணு செக்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஹைட் உங்களுக்கு வரும் அதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வருது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சென்ட்ரு காலமாக ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் காலம் ரைஸ் பண்ணுற உங்களுக்கு இப்போ ரைஸ் பண்ணும்போது இது வரைக்கும் உங்களுக்கு வருது இப்போ இதோட சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்ஸ் வரைக்கும் அதனுடைய ஹைட் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லி நான் சொல்லுவேன் அது தவிர இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் என்ன பார்த்து கேட்டிங்கன்னா இதனுடைய இந்த லேச்சஸ் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த லேச்சஸ் வந்து நல்ல ஈஸி டு ஆப்ரேட் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் இந்த செக்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடுது இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி போகிறோம் நம்ம ஸோ இந்த லேச்சஸ் வந்து திங் ஃபார் த ப்ரைஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லேட்ச் தான் இருக்குது இதில் வந்து மொத்தம் மூணு செக்மெண்ட் இருக்கிறதுனால அதுவே வந்து இந்த ட்ரைபாட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது ஏன்னா நார்மலாக வந்து இந்த ட்ரைபாடோடைய அந்த செக்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது ட்ரைபாடுடைய ஸ்டெபிலிட்டி குறையும் ஆக்சுவலாக ஏன்னா வந்து சில சமயத்தில் ட்ரைபாடோட ஓவரால் சைஸை பேக் பண்ணதுக்கப்புறம் சின்னது பண்ணுறதுக்கா வேண்டி சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதை நாலு செக்மெண்ட்டாக போட்டுருவாங்க இன்னும் சமயத்தில் அஞ்சு செக்மெண்ட்டாக போடுவாங்க அப்படி போடும்போது ஒரு ஒரு செக்மெண்ட்டுடைய இண்டிவிஜுவல் ஹைட் கம்மியாக போய்டும் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு டால் போஸ்டருக்கு நீங்கள் இந்த ட்ரைபாட் நீங்கள் ஸ்டெச் பண்ணிங்க அப்படின்னா அது நாலு செக்மெண்ட்டில் போது கொஞ்சம் அது அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது அந்த ஆஸ்பெக்டில் இந்த ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் மூணு செக்மெண்ட்ஸ் லேச்சஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க ப்ரொஃபஷனலாக வந்து இந்த ஹோல்ட் பண்ணுறதுனாலையும் இந்த ட்ரைபாட் வந்து டெஃபரண்ட்டாக வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபார் மணி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லை இந்த ட்ரைபாடில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதனுடைய சென்டர் காலம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நைன்டி டிகிரிஸ் ஃபோல் பண்ணிவிட்டு கேமரா வரையில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டோ இல்லை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டோ ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இதை லூஸ் பண்ணுறீங்க நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லே இந்த லேசஸை நீங்கள் இப்படி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு நைன்டி டிகிரிஸ் ஆங்கிளுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரைப்பாடனுடைய அந்த பொசிஷன் வந்து இந்த சென்ட்ரு காலம் வந்து நைன்ட்டி டிகிரிஸ் உங்களுக்கு வந்து டவுன் ஆகி வந்துடுச்சு ஸோ இதில் நீங்கள் கேமரா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேமரா உங்களிலேருந்து கீழே இருந்து நீங்கள் எதாவது லோ ஆங்கிளில் சப்ஜெக்ட் கீடு இருக்குது நீங்கள் வந்து ஒரு டாப் ஆங்கிள் எடுக்கிறீங்க ஆக்சுவலாக இல்லை சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேலே இருக்கு அப்போ நீங்கள் லோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப வர்சு டைலாக ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா இந்த நைன்ட்டி டிகிரி காலம் பெண்ட் அப்படிங்கிறது இப்போதைய காலகட்டத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் டோட்டல் டாப் ஆங்கிள்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ரோலோம்ஸ் போட்டிருக்கீங்க அதை போட்டுவிட்டு ஒரு டாப் ஆங்கில் ஒரு ஃப்ளவரையோ இல்லை வேறு இன்செக்டையோ வேறு ஏதோ ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஆங்கிள் ஃபீல் வரணும் அப்படின்னா திங்க் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் நல்லாயிருக்கும் இதை தவிர சில சமயத்தில் ஒரு பிக்சர் காப்பி பண்ணுறீங்க ஃபோட்டோ காப்பிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பிக்சர் காப்பி இல்லாட்டி ஒரு பெயிண்டிங் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேரலெல்லாம் உங்களுக்கு நைன்டி டிகிரிஸ் வர சமயத்தில் அதில் உங்களுக்கு அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கிராஸாக போகாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இதை தவிர டெம்பிளில் இல்லை ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து டாப்பில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலைப்பாடு இருக்கு இல்லை ஒரு டெக்கரேஷன் இருக்குது இல்லை ஒரு ஃபால்ஸ் சேலிங் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலையும் வந்து கேமரா நம்ம நார்மல் பொசிஷனில் வச்சு இப்படி டில்ட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டாப் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்காது ஆக்சுவலாக அந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த கேமரா போட்டு இப்படி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபுல்லாக அந்த சீலிங்கில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த நைன்டி டிகிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் அப்புறம் அந்த நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இது லோ ஆங்கிள் வரைக்கும் போகும் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இது கீழே போகும்னு சொல்லி சொன்னேன் ஸோ லெக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதை லோயர் பண்ணிவிட்டு அதனுடைய லெவலை நல்லா கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் லெவல்ஸை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் ஆல்மோஸ்ட் வந்து டோட்டல் லோங்கில் போச்சு இதுதான் நான் சொன்னேன் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டை நீங்கள் போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் ஹெட்டை வேண்டிய மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப லோ ஆங்கிள் எடுக்கிறதுக்கு கேமரா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லென்ஸ் இங்கே இருக்கும் லென்ஸ் இப்படி இருக்கும் ஸோ ஒரு ஒரு டோட்டல் லோ ஆங்கிள் ஷார்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அன்யூஷலாக ஒரு லோ லுவாங்கல் ஷார்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி லெக்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரேட் பண்ண முடிஞ்சு அது ஃப்ளாட்டாக ஒரு கிரவுண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா இது முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது ஸோ நிறைய ஹெவி வடி ட்ரைபாட்ஸில் உங்களால் வந்து இவ்வளோ ஆங்கிள் போக முடியாது ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தரையோட தரைய போகிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து நார்மலாக நம்ம ட்ரை சொல்லி வாங்கினோம் அப்படின்னா லெக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் அந்த ட்ரைபாட் ஹெட் அப்படிங்கிறது நம்ம செப்ரேட்டாக வாங்க வேண்டியிருக்கோம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த கிட்டில் ஹெட்டும் சேர்ந்து வருது இந்த ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீவே ஹெட் இந்த மாடல் நம்பர் என்ன கேட்டிங்கன்னா எம்ஹெச் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள்யூ த்ரீ டபுள்யூன்னா த்ரீவே யூசேஜ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் உங்களுக்கு மூணு உங்களுக்கு நாப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ இதில் இந்த நாப் நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கேமரா வந்து ஹரிசான்ல மூவ் பண்ண முடியும் ஸோ அதாவது பேனிங் ஷாட் மாதிரி பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதை நான் லூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கேமரா மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஹரிசான்ல ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணலாம் ஐ திங்க் சில சமயத்தில் ஒரு ஸ்மால் கிளிப்பிங்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணுறது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தாக இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ஹெட் அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லாட்டா கூட நல்லா ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிங் ஆக்ஷனுக்கு நீங்கள் இந்த இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லீவர் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு மெயின் லீவர் இது இதை லூஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஒன் பண்ணலாம் நீங்கள் டப் அண்ட் டில் டவுன் பண்ணலாம் வெர்டிகலாக இருக்குது ஸோ இப்போ இதை லூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கிடைக்கும் அதுலேயும் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படி புஷ் பண்ணணுன்னா திரும்ப இட் கம்ஸ் டு வாட் அந்த அந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வந்துருது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் ஸோ நீங்கள் ஈஸியாக அதை என்ன பண்ணலாம் கேட்டீங்க டில் டப் அண்ட் டில் டப் பண்ணிக்கலாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆபியஸி இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹெட் மூணாவது இந்த பக்கத்தில் ஒரு லீவர் ஒன்று இருக்குது இதை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கேமராவுடைய பொசிஷனை வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹர்சான்டல் பிளேனை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இதே மூவ் பண்ணிக்கலாம் மூணையும் இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டிங்க அப்படின்னா இது பால் ஹெட்லேருந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெட் நார்மலாக ஒரு பால் ஹெட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஐ திங்க் ஒரு நாபர் இருக்கும் அதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த என்டையர் பேஸ் இந்த கேமராட பேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஸோ அது வந்து திரும்ப நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரீசெட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெட்ல என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூ நான் லூஸ் பண்ணால் வெறுமனே இந்த பேனிங் ஆக்ஷன் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும் மீது ரெண்டு பொசிஷனும் எனக்கு அதில் ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும் அது மாறாது ஸோ எனக்கு எந்த ஒரு ஆங்கிள் எனக்கு தேவையோ சப்போஸ் வந்து நான் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் தவிர அது நான் ஹரிசான்டல் பிளைனோ ஹரிசான்டல் ஆக்சிஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா த்ரீ வே ஹெட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து ஒரு லீஷுவலியாக நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க ஒரு இன்டீரியர் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ வே ஹெட்டில் நம்ம ஈஸியாக முன்னால் பண்ண முடியும் மேபி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஷார்ட்ஸுக்கு வேணால் அந்த த்ரீ வே ஹெட் வந்து அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அப்போ வந்து இந்த மூணு லிவரையும் நீங்கள் லூஸ் பண்ணி டைட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தவிர மோஸ்ட் அதர் சுச்சுவேஷன்ஸ் இது எல்லா நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரீவே ஹெட் அப்படிங்கிறது உங்களுடைய கம்போசிஷன் அதாவது இந்த ஃப்ரேமிங்கை வந்து பெர்ஃபெக்ட்டாக உங்கள் கண்ட்ரோலில் கொண்டதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது இதோட சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பேக்கேஜில் இந்த லெக்ஸோடு சேர்ந்து இந்த ட்ரைபாட் ஹெட் வருது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுக்கு மேட்சிங்கான ஒரு ஹெட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஹெட் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை ஸோ இந்த லெக்ஸுக்கு இது தாங்கக்கூடிய அந்த பெயிலோடு நான் பார்த்தீங்களா ஃபோர் கேஜி பெயலோட அந்த ஃபோர் கேஜி பெயலோடு தாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மற்ற ஹெட்டில் இருக்க மாதிரி வந்து ஒரு குயிக் ரிலீஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ட்ரைபாட் உடைய ஒரு பேஸ் பிளேட்டு குயிக் க்ளீஸில் இருக்குது ஸோ இதை நீங்கள் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குனு இதில் போடணும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் லக் இதை நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுறதுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம் உங்களுக்கு ஓ ட்ரைபாடில் கேமரா போட்டிருக்கீங்க சடனாக நீங்கள் கையில் எடுத்து எடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அது நாலஞ்சு ஸ்க்ரூ கால்கியேட் கால்ட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் யூ ஹவ் டு ப்ரெஸ் திஸ் பட்டன் ஓகே இதை லீவர்த்தி விட்டுட்டிங்கனா இது கையோட உங்களுக்கு வந்துடும் அதை தவிர இதை கேமராவோட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருங்க அதிலே பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஒரு ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது நாங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியும் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு காயின் தேடிட்டோ இல்லை ஒரு கீ வேணுமோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது நிறைய ட்ரை பார்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ சென்டரில் வந்து ஒரு கட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு காயின் எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு அப்புறம் நீங்கள் அதை டைட் பண்ணணும் இதில் அந்த மாதிரி ரிலாக்ஸெலாம் இதிலே வந்து பில்டின்னா ஒரு லூப் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்ம அதை டைட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் திங்க் ஒரு வேல்யூ பேஸ்டான ஒரு விஷயம் நினைக்கிறேன் அண்ட் அந்த மேலேயும் இந்த பேஸ் ப்ளைட் பார்த்திங்களா அது மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் கொஷன் கொடுத்துருக்காங்க ரப்பர் கொஷன் இருக்கிறதுனால அவங்க கேமராவுடைய ஸ்டெபிலிட்டி அதில் அஷ்யூர்டாக இருக்கும் கேமரா வந்து தனியாக அதில் சுற்றாது டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபேர்மாக இருக்கும் ஏன்னா கேமராவுடைய பேஸ் பேஸ்லேயே உங்களுக்கு ரப்பர் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேயும் ரப்பர் இருக்கும் ஸோ ஒரு பொஷனில் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து இதில் ஃபேர்மாக உட்காந்துக்கும் தனியாக அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை பர்டிகுலராக இந்த ப்ராப்ளம் எப்போவும் கேட்டிங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷன் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரைபாடில் கேமரா போட்டுவிட்டு ஒரு வெர்டிகல் ஃப்ரேமுக்கு திருப்பி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கேமரா சுற்ற ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதெல்லாம் கூட நம்ம கவனிக்கணும் பேசிக்கலி வந்து ஒரு ட்ரைபாட் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எதாவது வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக ரியலாக சேலஞ்சிங்கான சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது இது வந்து சின்ன விஷயம் வந்தால் கூட என்னை பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் இந்த ட்ரைபாட்டோடு உங்களுக்கு வந்து ஆஸ் அ பேக்கேஜாக உங்களுக்கு இந்த த்ரீ வே ஹெட் வருதுன்னு சொல்லி சொன்னேன் சில சமயத்தில் உங்களுக்கு த்ரீ வே ஹெட் கன்வீனியண்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் பால் ஹெட்ஸ் கூட நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது கம்பேட்டபிள் ஸோ இதில் இதே ட்ரைபாடில் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பால் ஹெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பேக்கேஜில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு இந்த த்ரீ வே ஹெட் தான் வரப்போது இது தவிர நீங்கள் இந்த ட்ரைபாடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரப்பர் பேடிங் இங்கே இருக்குது ஓகே இந்த ரப்பர் பேடிங் வந்து நீங்கள் ட்ரைபாடை நீங்கள் கேரி பண்ணும்போது ஹேண்டில் பண்ணும்போது ஒரு க்ரிப்புக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரைப்பாடை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த லெக்ஸை நீங்கள் ஸ்டெச் பண்ணுறீங்க அப்படின்னு இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகே இது பண்ணலாம் ஓகே ஸோ ஏன்னா இதில் வந்து இந்த மெட்டலில் பிடிச்சி நீங்கள் பண்ணுறதை விட இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஒரு ரப்பரில் வச்சு பிடிச்சி பண்ணுற சமயத்தில் அந்த க்ரிப் இருக்கும் அதனால் அது கூட ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன் இதையும் தவிர சில சமயத்தில் ட்ரைபாடை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு கோல்டு கண்டிஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில சமயத்தில் ட்ரைபாட் ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் ஏன்னா நான் சொன்னால் இது வந்து ஒரு அலுமினியம் பேஸ்டான மெட்டீரியல் இருக்கிறதுனால ட்ரைபாட் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ட்ரைப்பாடில் கேரி பண்ணுறதோ இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இது மாதிரி ஒரு ரப்பர் பேட் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் உங்களை எஃபெக்ட் பண்ணாது இது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் சொல்லும்போது கோல்டு கண்டிஷன் மட்டும் கிடையாது ரொம்ப சிவியரான ஹாட் கண்டிஷனில் கூட சப்போஸ் ட்ரைபாட ரொம்ப நேரம் நீங்கள் அவுட் டோரில் வச்சுருக்கீங்க நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா சில சமயத்தில் இந்த லெக்ஸ் எல்லாம் ஆகிடும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த நேரத்தில் சில சமயத்தில் நீங்கள் ட்ரைபாடே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர நீங்கள் அதை கேரி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணோம் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேரட் போர்ஷன் இருக்குல்லையே அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய ஷோல்டரில் வச்சுக்கலாம் ஷோடல் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது ஷோல்டர் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் மெட்டல் இருக்குது அதனால் இங்கே தூக்கிட்டு கேரி பண்ணி நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கேமராவோட கூட கேரி பண்ணிக்கலாம் கேமரா அதில் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி நடந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த ரப்பர் பாடிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனால தான் இது வந்து நான் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபாடை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய ட்ரைபாட்ஸ் இருந்தாலும் பலவேறு விலைகள் ஒரு ட்ரைபாட்ஸ் இருந்தாலும் இவ்வளோ விலை கொடுக்குறவங்களுக்கு அப்போ அந்த விலைக்கு இது ஒருத்தா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டெஃபெனெட்டாக என்ன பொறுத்தளவுக்கு இது இந்த ட்ரைபாடு வந்து இந்த விலைக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ப்ரைஸ் அரவுண்டு ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய ப்ரைஸ் இருக்குது அதனால் ஃபார் தேட் வேல்யூ ஐ திங்க் இந்த ட்ரைபாட் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டூல் ஒரு அக்சஸரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஆக்சுவலாக மிகையாகாது அதனால் முதல் முதல்ல ஒரு ட்ரைபாடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க டிஎஸ்எல்ஆர் கேமராவோ மிரரர் கேமரா வச்சிருக்கீங்க லாங் எக்ஸ்போஷர் போகணும்னு நினைக்கிறீங்க நைட் ஃபோட்டோகிராஃபி போகணுன்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி நிறையா இருக்குது ட்ரைபாடோட யூசஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்று ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு யூசஸ் இருக்க ட்ரைபாடு ஸோ ட்ரைபாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரைபாலுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய காம்போசிஷனுடைய பவர் அதுக்கப்புறம் அது சொல்லக்கூடிய ஸ்டோரி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ட்ரைபாட் இல்லாமல் படம் எடுக்க மாட்டோம் தான் நிறைய சமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு வரவங்க அவங்க கட்டாயமாக கேமரா பண்ணுவாங்கன்னா ட்ரைபாடில் போட்டு தான் எடுப்பாங்க அது ஷட்டர் ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது பல சமயத்தில் அந்த ஃப்ரேம் இந்த காம்போசிஷன் காம்போசிஷன் மாறாமல் இருக்கணும் ஏன்னா வந்து என்ன நான் வந்து காம்போசிஷன் ஃபைனலாக நான் டிசைட் பண்ணியிருக்கணும் அதை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது கையில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது கையில் வச்சு படம் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கேமரா வாங்கி ட்ரைபாடில் போட்டிங்கன்னா ஐ திங்க் யூ கெட் த பெஸ்ட் ஆஃப் த காம்போசிஷன் அதனால் என்ன பொறுத்தளவுக்கு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் படம் எடுக்கிறது தான் ட்ரைபாட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய காம்போசிஷன் உங்களுக்கு ஃபைனான ஒரு விஷயம் அதுதான் காம்போசிஷனில் அந்த பட அமைப்புன்னு சொல்லுவாங்க தமிழில் ஓகே ஆங்கிலத்தில் காம்போசிஷன் சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த பட அமைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஃபோட்டோவில் நீங்கள் எதை கொண்டு வரீங்க எதை நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அதில் வந்து இந்த ஒரு ஒரு நாபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்டாக அந்த மேன் ஃப்ரூட்டோடைய டூ நைன்ட்டி டூவல் அப்படிங்கிற இந்த மாடலை நீங்கள் கட்டாயமாக கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாடோடைய யூசஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுவீங்க ஓகே நல்ல நல்ல ரிவ்யூ ப்ராப்பரான ஒரு இன்புட் கிடைச்சது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஸ்ட்ரைபாடை யூஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோவை ஸ்டெடியாக எடுங்க காம்போசிஷனை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கேமராவையும் தாண்டின விஷயம் சில நிறைய சமயத்தில் அது நம்மளுடைய டிசிப்ளினில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ட்ரைபாட் யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறது அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி குட் டிசிப்ளின் நல்ல ஒரு படம் ஒழுக்கம்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நல்ல ஒரு டிசிப்ளினோட ஒரு படத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காக சிறப்புகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அழகு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் அந்த படத்தை விரும்புவாங்க அதில் கதைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த படத்தை நீங்கள் நல்லா பெருசு பண்ணி போடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரைபாடு பொறுத்தவர்களுக்கு அதனால் யோசிக்காதீங்க ட்ரைபாட் வாங்குறதை டிசைட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இமீரியட்டும் பண்ணுங்கள் ட்ரைபாடு வாங்குறதுக்கு முடிவு பண்ணி அதை நீங்கள் செயல்படுத்துங்க வேல்யூ பேஸ்டான ஒரு ட்ரைபாட் இல்லாட்டி வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படி ஒரு ட்ரைபாட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் கையில் ஃபோட்டோக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் சொன்னேன் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்